ஒரு முன்னாள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐயா அவை நடராஜன் மிக அழகாக கூறுவார். ஒருவன் வாலேந்திய மன்னன், இன்னொருத்தன் நூலேந்திய மன்னன் என்று கூறுவார். ராஜராஜனை வாலேந்திய மன்னன் என்றும் சரோஜி நூலேந்திய மன்னன் என்றும் மிக அழகாக குறிப்பிடுவார். அந்த ரொம்ப வேடிக்கை என்னன்னா, நீங்க வலதுலேருந்து இடது பக்கம் படிச்சீங்கன்னா அது வந்து ராமாயணம், அது இடதுலேருந்து வலது பக்கம் படிச்சீங்கன்னா மகாபாரதம். இந்த பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இது அதில் வந்து அவர் வந்து ஆரம்பமே அப்படிதான் தெரியும், இது வந்து சோழ தேசம், இந்த தேசத்திற்கு பெருமையை தர்மம் செய்யும் தேசம் என்பதுதான் பெருமை. அதனால இந்த தர்மங்கிற காரியங்கிறது எத்தனையோ நூற்றாண்டுகளாக எத்தனையோ மன்னர்கள் மூலமாக தொடர்ந்து செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த பணியை நானும் தொடர்வதுதான் எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கௌரவமான நிறைவு என்று அவர் அந்த கடிதத்தில் அழகாக குறிப்பிட்டார். அதாவது இது இப்போ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி, இந்த சத்திரத்தில் வந்து தங்கிட்டா என்னெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் இங்கே செய்ய முடியும் என்ற அளவில் அந்த சத்திரங்களை அமைச்சிருக்கிறது. தஞ்சாவூரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சத்திரங்கள் வந்து தஞ்சாவூர் கவுண்டிங் இருக்குது, கொத்தநாடு, ஈடாமங்கலம், பட்டுக்கோட்டை, ராஜாமுரம், சூரக்கோட்டை, இது மாதிரி பல ஊரில் திருவையாது, இது மாதிரி பல ஊரில் அந்த சத்திரங்கள் அமைத்து செய்திருக்காங்க. இது வந்து கட்டின காலத்தில் வந்து பெரும்பகுதியாக இந்த சத்திரங்கள் எப்படி அமைத்திருக்கின்றார்கள் என்றால், சீர்காழியிலிருந்து ராமேஸ்வரம் வரை அமைத்திருக்கின்றார்கள். நூலிகள் ஓவியங்களை வந்து பல படிகள் எடுத்து இன்றைக்கி நம்ம வந்து ஃபோட்டோ காப்பி பண்ண முடியும், சிராக்ஸ் பண்ண முடியும், எப்படினாலும் எலக்ட்ரானிக் காப்பீஸ் பண்ண முடியும். அன்னைக்கு வந்து ஓவியத்தை ஓவியமாக தான் வரைய முடியும். இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை ஓவியமாக வரைந்து அந்த சத்திரத்தில் வைத்திருந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் சத்திரத்துக்கு வருவாங்களோ அந்த மூலிகைகளை அவர்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று அவருக்கு சன்மானம் வழங்கப்படும். ஏன்னா அதுதான் அடுத்த வைத்தியம் பார்ப்பதற்கு பயன்படும். ஒன்னே, நீ போற இடத்துல மாப்பிள்ளை வீடு முட்டிக்கிட்டு இருப்பாங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து நீ போற இடம் புதிய இடம், அவங்களை விளங்கி கொள்ள முடியாதுங்கிறதுக்கு தான் விளங்கா உருண்டையும். இது புரிய முறுக்கிட்டு இருந்தாலும் விளங்காமல் இருந்தாலும் நீ அதிர்ஷ மாதிரி மிக இனிப்பாகவும் மிகவும் வந்து மெதுவாகவும் மென்மையாகவும் நடந்து கொண்டால் உன் குடும்பம் வந்து சிறப்புடன் இருக்கும் உணர்த்துறதுல அந்த பலகாரங்கள். சகோதரர் சரஸ்வதி மகால் சொல்லுங்க, அது ஒரு சிறப்புமிக்க இடம்னு தெரியும், அதோட ஆரம்பம் எப்படி, அதோட வளர்ச்சி என்ன, அதை பற்றி எங்களுக்கு தெரியாத விடயங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாயக்க மன்னர்கள், அதாவது சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள், பாண்டியர்களுக்கு அப்புறம் நாயக்க மன்னர்கள் வந்து இன்னைக்கு அவர்கள் தமிழ்நாட்டில் பல கோயில்கள், நான் ஏற்கனவே கூறியது போல திருவரங்கமாக இருக்கட்டும், மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், அல்லது திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பல கோயில்களை வந்து அவர்கள் எடுத்து கட்டி விரிவுபடுத்தி பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ஒரு மிக முக்கியமாக இன்னைக்கு உள்ள அந்த கோட்டை கொத்தளங்கிற அந்த அரண்மனை வந்து பெரும்பகுதி வந்து நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. இன்னைக்கு தஞ்சாவூரை சுற்றி உள்ள அந்த அகலாக இருக்கட்டும் அல்லது அந்த கோட்டையாக இருக்கட்டும், எல்லாம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. அவர்கள் ஆட்சியில்தான் ஏற்கனவே சோழர்கள் காலத்தில் வந்து இருந்த கலைகள் எல்லாம் மீண்டும் வந்து ஒரு சிறப்பு நிலைக்கு வந்தது அவர்கள் காலத்தில். அப்பொழுது அவர்கள் வந்து சரஸ்வதி பண்டாரம் என்று ஒரு நூல் நிலையத்தை அமைத்து பல நல்ல காரியங்களை அவர்கள் அதன் மூலம் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் தான் நிறைய இன்னைக்கு நீங்கள் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கலைக்கூடம் என்று கூறுகிறார்கள், அதை வந்து இந்திர மந்திர் என்று கூறுகிறார்கள், ராமச்சௌதம் என்று கூறுகிறார்கள். இந்த கட்டடங்கள் எல்லாம் அரண்மனையில் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து நாயக்க மன்னர்களின் பங்களிப்பு. இன்றைக்கும் பல சுற்றுலா பயணிகள் வந்து அதை வியப்புடன் பார்க்கின்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருங்கல்லாலே கட்டினது, அதில் வேறு எந்த விதமான மெட்டீரியலும் கிடையாது, அது இரும்பு கிடையாது அல்லது சுண்ணாம்பு சான்று கிடையாது. இந்த சான்று இல்லாமல் வெறும் கருங்கல்லால் கட்டப்பட்ட அந்த கட்டடங்களையும் பார்க்கலாம். அதே அடுத்து இப்போ நாயக்க மன்னர்கள் காலத்துக்கு வந்துட்டிங்கன்னா அவங்க முழுதோடு இன்னும் சுண்ணாம்பையும் செங்கற்கற்களையும் மரங்களையும் வைத்தே கட்டியிருக்கிறாங்க, கருங்கலும் உபயோகப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்புறம் அந்த லேட்டரேட் ஸ்டோன் வரும் அந்த முருகாங்கல்ல என்று சொல்வார்கள், அதையும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இவங்களோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் விதமே வேற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆனால் அதுவும் 600 வருடங்களை தாண்டி இன்றும் உறுதிப்பட நின்று கொண்டிருக்கின்றது. ஒரு மிக அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வைஷ்ணவத்தை மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு சிவ மதத்தை போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள். இந்த தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான அந்த ஆறுமுகர் சன்னதி வந்து, சுப்பிரமணியர் சன்னதி வந்து நாயக்கர் காலத்தின் படைப்பு. இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு அவர்கள் பாதுகாப்பாக அந்த கோட்டைகள் கட்டி அன்று பாதுகாக்க
பார்த்திருக்கிறார்கள். இந்த மாதிரி அப்படி அவர்கள் வந்து இந்த அரண்மனையில் வந்து அவர்கள் இந்த சரஸ்வதி பண்டாரம் என்ற ஒரு நூல் நிலையத்தை அவர்கள் அமைத்ததாக கூறுகின்றார்கள். அது பிற்காலத்தில் வந்த மராட்டிய மன்னர்கள் அதை விரிவுபடுத்தி அதை மிகப்பெரிய அளவில் அதை வந்து எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக வந்து சரபோஜி மன்னர் வந்த போது அவருக்கு இருந்த ஒரு இயற்கையான அந்த நூல்கள், அதாவது பழைய முன்னாள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐயா அவை நடராஜன் மிக அழகாக கூறுவார், ஒருவன் வாலேந்திய மன்னன், இன்னொருத்தன் நூலேந்திய மன்னன் என்று கூறுவார். ராஜராஜனை வாலேந்திய மன்னன் என்றும் சரபோஜி நூலேந்திய மன்னன் என்றும் மிக அழகாக குறிப்பிடுவார். அது மாதிரி இவருக்கு ஒரு அந்த ஒரு கல்வியின் மீது இருந்த ஒரு தாக்கத்தால் அந்த சரஸ்வதி மகள் மிக பெரிய அளவில் விரிவடைந்திருக்கின்றது. இன்று தஞ்சைக்கு வருபவர்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துவிட்டு அடுத்தபடியாக இன்று சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், இந்த அறிஞர்களாக இருக்கட்டும், வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடம் வந்து அந்த தஞ்சை சரஸ்வதி மகள் நூல் நிலையம். அதில் வந்து பல விதமான நூல்கள் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியாக இருக்கட்டும், அல்லது காகிதத்தில் எழுதப்பட்ட சுவடிகளாக இருக்கட்டும், அந்த காலத்தில் வந்து பிரிண்டட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது பிரிண்ட்ஸை வச்சு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி மேனுஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், அது வந்து எண்ணற்ற மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா நம்ம வந்து இது வந்து ஒரு இதோட இது 40,000 ஓலைச்சுவடிகள் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பரில் போய் அதை சொல்கிறதை காட்டணும். அதில் உள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னால் அதில் என்ன மாதிரியான சிறப்பான இது இருக்குன்னு நமக்கு தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே எல்லா சப்ஜெக்டையுமே அங்கே ஹேண்டில் பண்ண, அதாவது அது ஜோசியமாக இருக்கட்டும், வானிலை பற்றியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லது நீர் மேலாண்மையை பற்றி இருக்கட்டும், இல்லது மருத்துவத்தை பற்றி இருக்கட்டும், மருத்துவத்தில் வந்து மனிதர்களை பற்றி இருக்குது, விலங்குகளுக்கான மருத்துவங்கள் இருக்கின்றது, அப்புறம் வந்து சமையல் கலைகள் பற்றி இருக்கின்றது, அதே மாதிரி பக்தி இலக்கியங்கள் பற்றி இருக்கின்றது. இது மாதிரி அனைத்து துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட நூல்கள் அங்கே இருந்துகிட்டு இல்ல ஒன்று ரெண்டு நம்ம சொன்னோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சப்தார்த்த சிந்தாமணின்னு ஒரு நூல், கதாத்திரைன்னு ஒரு நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா, நீங்கள் வலதுலேருந்து இடது பக்கம் படிச்சிங்கன்னா அது வந்து ராமாயணம், அதுமாதிரி இடதுலேருந்து வலது பக்கம் படிச்சிங்கன்னா மகாபாரதம். ஒரே நூலில் ஒரே வழியில் இது வந்து கொஞ்சம் இன்டர்பிளேட் பண்ணணும், அப்படியே டைரெக்டாக படித்தா வராது, அதோட கருத்தை புரிஞ்சுட்டு படித்தோம்னா வந்து வரும். அதே மாதிரி இன்னொரு நூலில் வந்து மகாபாரதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, வார்த்தைகளை ஜம்பிள் பண்ணி விட்டு படிச்சிங்கன்னா அது வந்து பாகவதம். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்காலர்லி ஒர்க் ஹஸ் கான் இன் டு இட், அந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து அங்கே இருக்கிறது. அது மாதிரி ஓவியங்கள், அதாவது இன்னைக்கு கஜசாஸ்திரம், ஹஸ்வசாஸ்திரம்னு குதிரைகளை பற்றி உள்ள ஆராய்ச்சியான நூல்கள், இதெல்லாம் வந்து ஓவியமாக இருக்குது. அதே மாதிரி யானைகள் பற்றி எப்படி எந்த விதமான யானையோட அங்க லட்சணங்கள் எப்படி, அதோட எப்படி குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அந்த யானைகளை வந்து பராமரிக்கணும்னா அதுக்கு என்ன வித வைத்திய முறைகள் கொடுக்கணும்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் பெரும்பகுதியான நூல்கள் வந்து சரபோஜி மன்னர் காலத்தில் சேகரிக்கப்பட்ட நூல்களாக இருக்கின்றது. இதை எத்தனையும் இன்னும் பல விஷயங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் அது முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர், இப்போ பொதுமக்கள் வந்து இந்த நூல்களை வந்து பார்க்க முடியுமா, இதை வந்து படிக்க முடியுமா, அது வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க, இப்போ வந்து இது வந்து இந்த சரஸ்வதி மகள் நூலகம் வந்து எங்களுடைய குடும்ப சொத்தாக இருந்தது. அதை வந்து 1918 வந்து என்னுடைய முன்னோர்கள் வந்து இதை வந்து ஒரு அறக்கட்டளையாக மாற்றி பொதுமக்களுக்கு இதை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அன்றைக்கே 1,00,000 ரூபாய் நன்கொடையும் கொடுத்து 1918 அர்ப்பணி, ஒரு 5 பேர் கொண்ட ஒரு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நீதிபதி, மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் எங்கள் குடும்பத்தில் உள்ள என்னோட முன்னோர்கள் 20 ஆக 5 பேர் கொண்ட ஒரு அறக்கட்டளையாக இதை மாற்றி பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில், பொதுமக்கள் பார்க்கும் வகையில் இதை அமைத்தார்கள். அப்புறம் அது 1983 அது வந்து ஒரு சொசைட்டியாக மாற்றப்பட்டு அதில் வந்து தமிழகத்தின் அமைச்சர் தலைவராகவும் அரசாங்க அதிகாரிகளை கொண்ட ஒரு பெரிய குழுவாக, ஒரு 13 நபர்களுடைய ஒரு குழுவாக அமைத்து இன்று அதனோட நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஒன்று வெளியில் வச்சிருக்கிறாங்க, அதாவது பொதுமக்கள் வந்து இந்த
மேனுஸ்கிரிப்ட்ஸ், இந்த பெயிண்டட், அதாவது இந்த ஓவியங்களுடைய அந்த புத்தகங்களாக இருக்கட்டும் அல்லது ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்து செல்வதற்காக ஒரு அருங்காட்சியகம் அமைத்திருக்கின்றன. அதில் வந்து பொதுமக்கள் அவசியம் வந்து பார்த்துட்டு போகலாம். இதையும் தாண்டி நாங்கள் அந்த புத்தகத்தில் உள்ளவர்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அனுமதி வாங்கி அதற்கான அமைப்புகளும் இருக்கின்றது. ஆக யார் வேணாலும் வரலாம், அதை பார்க்கலாம், அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம், ஆராய்ச்சியும் செய்யலாம். அதுக்கான வந்து இருக்கு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா இன்னைக்கு இந்த சித்த வைத்தியம்லாம் அது அதுக்காண்டி அந்த மூலிகைகள் ஓவியங்கள்லாம் வந்து அவ்வளோ ஓவியங்கள் வரைந்திருக்கிறாங்க. அதாவது அது பெரிய அதை சொன்ன அதில் வந்து வைத்தியம்னு பார்த்தோம்னா இப்போ கண் அறுவை சிகிச்சை நடந்ததற்கெல்லாம் அங்கே வந்து இப்போ குறிப்பாக சரபோஜி மன்னரோட ஒரு பெரிய ஒரு அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்கள அவரோட வந்து அவருக்கு வைத்தியம் வந்து ரொம்ப பிடித்த ஒரு பொருளாக இருந்திருக்கின்றது. அது கொட்டையூர் சிவக்குழந்த தேசிகர் அவர்களை வைத்து பல தமிழ் சித்த மருத்துவத்தை தொடர்பான பல நூல்கள் அங்கே வெளிவந்திருக்கின்றது. இது மாதிரி அது வைத்தியத்திற்கு ஒரு பெரிய ஒரு இடமாக இருந்திருக்குது. அதை பற்றி நிறைய இன்னும் சொல்ல முடியும். சிறப்பு சிறப்பு சகோதரரே. இன்னொரு விடயம் வந்து இந்த சத்திர நிர்வாகத்தை பற்றி நம்ம முன்னாடி ஒருவாடி பேசிட்டு இருந்த போது சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா மன்னர்கள் காலத்திலையும் வந்து வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக சத்திரம், அதாவது ஒரு சௌல்ட்ரிங்கிறோம், இன் அப்படிங்கிறோம் நம்ம இதில், ஸோ வந்து அங்கே வந்து தங்கிட்டு போவாங்க. அதில் வந்து தங்கும் அந்த விடுதி வந்து இலவசமாக தங்கலாம், உணவெல்லாம் இலவசமாக வழங்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 80-70 வருடங்களுக்கு முன்பு லாட்ஜெல்லாம் கிடையாது. யாராவது போனால் ஏதாவது சத்திரத்தில், இப்போ பழனிக்கு போனாங்கன்னா அங்கே தென்கொண்டார் சத்திரம்னு இருக்கு, அங்கே தான் போய் தங்குவாங்க. திருச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், சத்திரம் பஸ் ஸ்டாண்டுங்கிறாங்க. ஆனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுங்கிறாங்களோ அது என்ன, அங்கே ஒரு சத்திரம் இருக்கிறது, அந்த சத்திரத்தில் தான் மக்கள் தங்குவார்கள். இது மாதிரி தமிழகத்தில் வந்து இந்த சத்திரம்ங்கிறது கோயிலுக்கு வருபவர்களாக இருக்கட்டும், இல்லை யாத்திரிகளாக இருக்கட்டும், இல்லது அந்த வழி தடத்தில் போவர்கள்லாம் தங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அதில் வந்து குறிப்பாக வந்து மராட்டிய மன்னர்கள் காலத்தில் நிறைய சத்திரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. அது ஒரு பெரிய நிர்வாகமாக, சத்திரம் நிர்வாகம் என்ற ஒரு நிர்வாகம் இன்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சித் தலைவரால் நிர்வகிக்கப்படுகின்றது. இதில் வந்து என்னென்னா, இப்போ அதாவது சரபோஜி வந்து மிக அழகாக சொல்வார், அவர் வந்து இது வந்து சோழ தேசம் என்று சொல்வார். அதாவது வந்து இவர்கள் மராட்டியர்கள் வந்தபோது இது வந்து மராட்டிய தேசம்னு அவங்க சொல்லலை, இது சோழ தேசம் என்று குறிப்பிடுவார். அந்த கடிதத்தில் அவர் ஒரு வெள்ளையருக்கு அந்த பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். இது அதில் வந்து அவர் வந்து ஆரம்பமே அப்படி தான், இது வந்து சோழ தேசம், இந்த தேசத்திற்கு பெருமையே தர்மம் செய்யும் தேசம் என்பதுதான் பெருமை. அதனால் இந்த தர்மங்கிறது காரியங்கிறது எத்தனையோ நூற்றாண்டுகளாக எத்தனையோ மன்னர்கள் மூலமாக தொடர்ந்து செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த பணியை நானும் தொடர்வது தான் எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கௌரவம், மன நிறைவு என்று அவர் அந்த கடிதத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார். அதில் வந்து அந்த சத்திரம் நிர்வாகம் எப்படி பயன்பட வேண்டும் என்று அவர் மிக ரொம்ப அழகாக அதில் எழுதியிருக்கிறார். அதாவது வந்து இந்த சத்திரத்தில் வந்து யார் வேணாலும் தங்கலாம், இதில் வந்து உயர் ஜாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் எந்த அனைத்து மக்களுக்கும் இது பொதுவானது, அவர்கள் வந்து தங்கலாம்ங்கிற மாதிரி அதில் குறிப்பிடுகிறாரு. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து தங்கினாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பிரசவம் முடியும் போது அங்கே தங்கலாம், ஏதோ ஒரு நாள் தங்கினா உடனே வெளியில் போடணுங்கிற நிலைமை இல்லை. அவர்கள் வந்து பிரசவம் முடிந்து அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு அளவுக்கு பக்குவம் வந்த பிறகு அவர்கள் முடியும் தங்கலாம். அப்போ அப்படி பிரசவ காலத்தில் தங்குபவர்களுக்கு அதிகப்படியாக உணவும் அதிகப்படியான புரத சொத்துள்ள பால்கள் இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்புறம் அந்த சத்திரத்தை சுற்றி வந்து மருத்துவமனை அமைத்திருக்கின்றார்கள். அதில் வந்து கல்வி கூடமாகவும் அது செயல்பட்டிருக்கிறது. அது மாதிரி யாராவது அங்கே அந்த சத்திரத்தை தங்குபவர்கள் வந்து இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய குல வழக்கப்படி அவர்களுக்கு ஈம காரியங்கள் இறுதி காரியங்கள் செய்வதற்கான பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்ம இதில் முன்னோர்களுக்கு வந்து இந்த வழிபாடு செய்வோம், திதி கொடுப்பது, அதுக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்திருக்கின்றார்கள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது இது இப்போ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி இந்த சத்திரத்தில் வந்து தங்கிட்டா என்னெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் இங்கே செய்ய முடியும் என்ற அளவில் அந்த சத்திரங்களை அமைத்திருக்கின்றார்கள். தஞ்சாவூரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த சத்திரங்கள் வந்து தஞ்சாவூர் டவுன்லேயும் இருக்குது, ஒத்தநாடு,
நீடாமங்கலம், பட்டுக்கோட்டை, ராஜாமுரம், சூரக்கோட்டை, இது மாதிரி பல ஊரில் திருவையாறு, இது மாதிரி பல ஊரில் அந்த சத்திரங்கள் அமைத்து செய்திருக்காங்க. இது வந்து மராட்டியர் காலத்தில் வந்து பெரும்பகுதியாக இந்த சத்திரங்கள் எப்படி அமைத்திருக்கின்றார்கள் என்றால், சீர்காழியிலிருந்து ராமேஸ்வரம் வரை அமைத்திருக்கின்றார்கள். அதாவது கடைசி சத்திரம் வந்து கிட்டத்தட்ட மீமிசல்ல இருக்குதுங்க. ஸோ இதில் என்னன்னா, இதில் வந்து காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரும் யாத்திரிகர்கள் வந்து இந்த சத்திரத்தில் இலவசமாக தங்கி கொள்ளலாம். ஸோ இவர்கள் தங்கும் பொழுது இவர்களுடைய உணவும் தங்கும் இடமும் இலவசமாக வழங்கப்பட்டது. நான் சொன்ன மாதிரி மற்ற பணிகளும் இதில் செய்திருக்கிறாங்க, அது மருத்துவ சாலைகள் இருக்குது. இதில் ரொம்ப வேடிக்கையான ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த ஒத்தநாடு சத்திரத்தில் வந்து கண்ணந்தகுடின்னு ஒரு ஊருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் வந்து நிறைய கிறிஸ்டின் மிஷினரிஸ் அவங்க ஆர்ஃபனேஜ் நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜுக்கும் இந்த சத்திரத்துலேருந்து உணவு தயாரித்து அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அப்போ வந்து மதத்தையும் கடந்து கூட இந்த சத்திரங்கள் வந்து செயல்பட்டுருக்கு. இப்போ இந்த இதில் நம்ம நான் முக்கியமாக அவசியம் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து நம்மளோட மண்ணோட அந்த தஞ்சை மண்ணோட பெருமை பார்த்திங்கன்னா, இந்த சமய பொறையோடு நடந்திருக்கிறாங்க. ஏதோ மராட்டியர்கள் காலத்தில் மட்டும் இவர்கள் வந்து மற்ற மதத்தினர்களை பாராட்டினார்கள் என்று நான் சொல்வதை விட, ராஜராஜன் காலத்திலே நடந்திருக்கு. ராஜராஜனை பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா அவனை வந்து சிவபாத செயலன் என்று சொல்வார்கள். அவன் வந்து ஒரு சிவ மதத்தை வந்து ஒரு தலை ஒரு உறுதியாக பிடித்தவன், ஒரு திருமுறையை மீட்டவன், திருமுறை ஓத செய்ய ஒரு 48 பிடாரர்களை வைத்து ஓத செய்தவன் என்ற ஒரு நிலை இருந்தாலும், அவன் அன்னைக்கே புத்த விகாரத்திற்கு வந்து நாகப்பட்டினத்திற்கு வந்து நிறைய வந்து உதவிகள் செய்திருக்கிறான். அடுத்தது வந்து சமஸ்பீர்னு ஒரு இஸ்லாமியர் வந்து அவனோட படைத்தளபதியாக இருந்ததாக கூட சில குறிப்புகள் இருக்கின்றது. அப்போ அந்த ஒரு மன்னர் காலத்திலே அந்த மாதிரி ஒரு மன நிலைகள் இருந்திருக்கிறது நம்ம மண்ணில். அதே மாதிரி நாயக்கர்கள் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு சமஸ்பீர் தர்கான்னு சொல்லிட்டு அங்கே அது வந்து தஞ்சையில் உள்ள மன்னியார்கள் குடும்பம்வாங்க, அவங்கள அதுக்கு இடம் கொடுத்ததாக சொல்வார்கள். அவர்களும் அதை வந்து ஒரு சமயப்புறையோடு நடந்திருக்கின்றார்கள். அது மாதிரி மராட்டியர்கள் காலத்துலேயும் மற்ற மதத்தினருக்கும் இவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிலை, இந்த சத்திரம் வந்து ஆக எல்லாருக்கும் அது பயன்பட்டுருக்குதுங்க. அதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன இந்த சரஸ்வதி மகா நிலைய நூல் நிலையத்தில் நிறைய ஓவியங்கள் இருக்குது, அதாவது மூலிகைகள் பற்றிய ஓவியங்கள். இந்த மூலிகைகள் ஓவியங்களை வந்து பல படிகள் எடுத்து, இன்றைக்கி நம்ம வந்து ஃபோட்டோ காப்பி பண்ண முடியும், செராக்ஸ் பண்ண முடியும், எப்படினாலும் எலக்ட்ரானிக் காப்பீஸ் பண்ண முடியும். அன்னைக்கு வந்து ஓவியத்தை ஓவியமாக தான் வரைய முடியும். இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை ஓவியமாக வரைந்து அந்த சத்திரத்தில் வைத்திருந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் சத்திரத்துக்கு வருவாங்களோ அந்த மூலிகைகள் அவர்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். ஏன்னா அதுதான் அடுத்த உங்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு பயன்படும். இது மாதிரி ஒரு மிகப்பெரிய சமுதாய சிந்தனையோடு அந்த சத்திரங்கள் நிர்மாணிக்கப்பட்டு இன்று அது மாவட்ட ஆட்சியர், தஞ்சை மாவட்ட ஆட்சியரின் தலைவராக கொண்டு அது செயல்பட்டு கொண்டிருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழர்களாக இருக்கட்டும், நாயக்க மன்னர்களாக இருக்கட்டும், இல்லை மராட்டிய மன்னர்களாக இருக்கட்டும், இவர்கள் செய்த காரியங்கள் வந்து ஒரு வாழ்வியல் பாடங்காக மனதை பக்குவப்படுத்தும் செயலாக மட்டும் இல்லாமல் இன்றும் நேரடி பயனை அளிக்கக்கூடிய பட்டங்களாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறதுனால இன்னைக்கு தஞ்சைக்கு சுற்றுலா எத்தனையோ சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் வருகின்ற உலகமே அங்கே வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நம்மளோட பெருமையும் அது இன்றும் பறைசாட்டி கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றும் அது தஞ்சை மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு உதவியாக அது அமைந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி நாயக்கர்கள் கட்டிய இந்த அரண்மனையாக இருக்கட்டும், இன்னைக்கு மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டில் லிவிங் தான், லெஜெண்டுங்க, அதாவது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களுடைய செயல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, இன்றைய சமுதாயத்துக்கு அது பயன்பட்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த சத்திரங்கள் வந்து இன்னைக்கு இந்த யாத்திரிகள் வந்து இந்த நடைப்பயணமாக வந்த யாத்திரிகள் காலமெல்லாம் மாறினதுக்கு பிறகு இது வந்து இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஹாஸ்டல்களாக, அதாவது கல்லூரி அதாவது இதை ரெண்டு மகளிர்கள் ஹாஸ்டலாக மாணவிகள் தங்கும் விடுதிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு மாணவிகள் அதில் தங்கி இலவசமாக தங்கி உணவருந்தி அவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி மாணவர்கள் தங்குவதற்கும் மொத்தம் 4 விடுதிகள் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தர்மம் எல்லாம் வந்து இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, இது வந்து எதுவும் நின்றுவிடவில்லை. அந்த மாதிரி இந்த சத்திரங்கள் வந்து அதில் இது மட்டும் இல்லாமல் இதில் மிக கலை நுணுக்கமாக கட்டியிருக்கிறாங்க. இந்த கட்டடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய
கலை பட்டங்கள் அந்த மாதிரி ஒரு அழகான கட்டிடங்களை கட்டியிருக்கின்றார்கள். இதெல்லாம் இன்னும் மேம்படுத்தணும். நான் அழகாக அடிக்கடி மாவட்ட ஆட்சியர்களிடம் நாங்கள் கூறுவது இதை இன்னும் மேம்படுத்துங்கள். இப்போ பார்த்தா உரத்தான் அடையில் இருக்கின்றது ஒரு சத்திரம், மிக அழகான சத்திரம். அது வந்து இந்த ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நாசா காம்படிஷன்ல எல்லாம் அதை பத்தி வரைஞ்சி இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் பேசப்படுது. அதை சுற்றி அதை அந்த சத்திரத்தை நல்லா நன்றாக பராமரித்தோம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரைஞ்சினா எக்ஸ்பீரியன்ஷியல் டூர்ஸ் என்று கூறுகிறார்கள். அதாவது இங்கே உள்ள கலை கலாச்சாரத்தை வந்து நாம் வந்து அப்படிங்கிறாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப வேடிக்கை. அதாவது ஒரு நிகழ்வை சொல்லுவேன். எங்கிட்ட வந்து இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அந்த திருமண உறவுகளை பற்றி வியந்து இன்னைக்கு பார்க்குற பில்கேட்ஸ் இன்னைக்கு 25 வருடங்களுக்கு மேலாக இருந்து இங்கு பிரியும் நிலையெல்லாம் படைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்ம இந்த திருமண பந்தங்களுக்கு எப்படி வந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு இன்னும் அதில் வந்து ஒரு பிரெஞ்சு குடும்பம் தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனைவியும் அந்த பிரான்ஸ் நாட்டில் 40th திருமண விழாவே அவர் கொண்டாடுகிறார்கள். அந்த நாட்டில் 40th திருமண நாளுங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கணும், அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த நாட்டோட கலாச்சாரத்துக்கு என்பது. அவர் வந்து இந்த திருமண பந்தத்தை வந்து நாம் வந்து அவசியம் நம்மளோட பிள்ளைகளுக்கு எடுத்து கூறணும்னு சொல்லி அவர்களுடைய 3 மகன்கள் மருமகள்களை அழைத்து கொண்டு வந்தாருங்க. ஸோ அவர்களோட நாங்கள் கலந்து பேசிக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் சொன்னோம். எப்படிங்க இது பொண்ணு யார் பார்ப்பாங்க நான் சொன்னேன் இல்லைங்க, பொண்ணு வந்து முதல்ல பையன் பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருந்தா கூட அவங்க அப்பா அம்மா அதை அங்கீகரிக்கணும், அவரோட அக்கா இல்லை அண்ணன் இவர்களெல்லாம் அங்கீகரிக்கணும், அப்புறம் அவங்களோட அடுத்த சுற்றுகளில் உள்ள மாமா பெரியப்பா சித்தப்பா அங்கீகரிக்கணும், அப்புறம் நண்பர்கள் அங்கீகரிக்கணும். இவ்வளோ பேர் அங்கீகரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வந்து திருமணம் நடக்குதுன்னு. அப்போ அதான் இது வந்து நம்மளுடைய மற்றவர்களை அனைத்து கூட அந்த அவங்க அசந்துட்டாங்க. அப்படியா நீங்கள் மட்டுமே சூஸ் பண்ண முடியாது, இல்லைங்க இப்படியெல்லாம் இருந்தால் தான் சமூகத்தில் ஏற்றுக்குவாங்க. ஸோ இதுதான் இந்த அதான் அதுதான் எங்களை வந்து ஒரு ஒரு கதைக்குள்ளே நான் சொன்னேன் காற்றாற்று வெள்ளம் போல் நம்ம மனசு இக்க பார்க்கும் பாயாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல கதைகளாக அதனாக அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னேன். அதாவது திருமணத்தில் வந்து சின்ன சின்ன சடங்குகள் செய்வாங்க, அதையெல்லாம் இன்றைக்கி வந்து அதையோட கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கி நம்ம இந்த உலக வேகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசாணை பானைங்குவாங்க கல்யாணத்தில் வந்து பானையெல்லாம் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அது அரசாணை பானை வச்சாச்சாங்குவாங்க. ஆனால் அது அரசாணை அரசனின் ஆணை, அதாவது ஒரு அரசனின் ஆணையோடு அந்த திருமணம் நடைபெறுதுங்கிறதுக்காக தான் அந்த அரசாணை. அதாவது அங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எழுது அந்த இது வைப்பாங்க, அதாவது ராஜாவே அங்கே வந்து நின்று அவர் முன்னிலையில் அந்த திருமணம் நடைபெறுகின்றது என்று கூறுவதற்காக வைக்கப்படுகிற விஷயம் நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ வைக்கிறோம், பானை கொண்டாந்து வைக்கிறோம், அந்த அரசு விழுதை கொண்டாந்து அங்கே வைக்கிறோம். ஆனால் கருத்துக்கள் இதில் என்ன இருக்குது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிந்தோன்னா அந்த பொட்டு கட்டுறது, அதாவது பொண்ணுக்கு வந்து மாமா வந்து பொட்டு கட்டுவார், நெத்தியில் வந்து தங்க போட்டு கட்டுவார். அது வந்து இன்னைக்கு அவர் எத்தனை கிராம் பொட்டு கட்டுறாருங்கிறது இன்னைக்கு அது முக்கியத்துவமாக போகுது. ஆனால் அது எதுக்காக அது கட்டுறாங்கிற கருத்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்து மாமா கட்டுற போது என்ன உணர்த்துறாருன்னா, பொண்ணுகிட்ட பொண்ணே நீ கல்யாணம் ஆகி நீ திருமணம் ஆகி போகிற இடத்துல வந்து நீ ஒழுங்காக குடும்பம் நடத்த வேண்டும், ஏன்னா நீ அங்கே ஏதாவது சரியாக நடந்துக்கலன்னா உன்னையே பெத்த அம்மாவை பற்றி தவறாக பேசுவாங்க, உன்னையே பெத்த அம்மாவை பற்றி தவறாக பேசுனா அது எங்கள் குடும்பத்தை தவறாக பேசுகிற மாதிரி ஆகும். ஆகவே நீ வந்து ஒழுங்காக பொறுப்பாக அங்கே வந்து போகும் இடத்தில் குடும்பம் நடத்த வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக மாமா அந்த பொட்டு கட்டுகின்றார். ஸோ இது மாதிரி எந்த ஒரு செயலுமே வந்து நம்ம ஏதோ மேம்போக்காக செய்தவர்களே இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு வந்து போடும்போது பலகாரங்கள் கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு விலங்காக உருண்ட அதிர்ஷ்டம் கொடுத்து விடுவாங்க, எத்தனையோ பலகாரங்கள் இருக்கின்றது. இது ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இது வந்து அறிவுறுத்துறாங்களாம், அதாவது பொண்ணே நீ போகிற இடத்துல மாப்பிள்ளை வீடு முறுக்கிக்கிட்டு இருப்பாங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி அவங்க வந்து நீ போகிற இடம் புதிய இடம், அவங்களை விளங்கி கொள்ள முடியாதுங்கிறதுக்கு தான் விலங்கா உருண்டையும். இது புரிய முறுக்கிக்கிட்டு இருந்தாலும் விளங்காமல் இருந்தாலும் நீ அதிர்ஷ்டம் மாதிரி மிக இனிப்பாகவும் மிகவும் வந்து மெதுவாகவும் மென்மையாகவும் நடந்து கொண்டால் உன் குடும்பம் வந்து சிறப்புடன் இருக்குங்கிறத உணர்த்துறதுக்கு அந்த பலகாரங்கள் இருக்கும். பாருங்க அது சின்ன பலகாரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு இதாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் தாங்க நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்த நாட்டில் அந்த சத்திரம் இருக்குதுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பீச்ல போய் சன் பாத் எடுக்கிறேன்னு அந்த உப்பு தண்ணியில குளிச்சுக்கிட்டு அந்த கடற்கரையில படுத்து கிடக்குறாங்க. இதே நம்ம ஊர்ல வந்து வாய்க்காலில் குளிப்பதற்கும் எத்தனையோ ஆர்வத்தோடு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நம்மளோட விவசாயங்கள் எப்படி நடக்குது, உழுது உழுவதற்கு ஆசைப்படுவோம், நான் வந்து களை எடுப்பதற்கு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி இதுதான் நம்ம தஞ்சாவூரை சுத்தி என்னங்க விவசாயம் தாங்க மெயினா. இந்த விவசாயத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த எல்லா சாம்ராஜ்யங்களும் வந்தது. இந்த காவேரி, காவேரி கரையில் உள்ள அந்த செழுமையை வைத்துதான் அது முற்கால சோழராக இருக்கட்டும், பிற்கால சோழராக இருக்கட்டும், முத்துஜர்களாக இருக்கட்டும், நாயக்கர்கள் மலை எல்லாருக்குமே வந்து அடிப்படை வந்து என்ன, இந்த காவேரியும் அந்த அந்த டெல்டா தான். ஆக இந்த விஷயங்களை வந்து நம்ம எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறது ரொம்ப அவசியம். அதாவது இதுல வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தோம், நம்ம இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தோம். அவங்க வந்து ஒரு வெறுமனே ஒரு மணல வெண்பாத்து எடுக்கிறது பதிலாக நம்மளோட வயல்லையும் வேலை பார்க்கறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தணும். அதுதான் நான் அடிக்கடி ஆட்சியர்கள் சொல்லுவேன், இந்த சத்திரங்கள் வந்து நீடாமங்கலத்தில் இருக்கின்றது, ஒருத்தநாடு இருக்கின்றது, சூரக்கோட்டையில் இருக்கிறது, பட்டுக்கோட்டையில் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சுற்றுலாத்தலமாக அதை சுற்றி மாற்றியிருந்தால் அங்கே உள்ள மக்களுடைய பொருளாதாரமும் உயரும், வேலை வாய்ப்புகளும் உருவாக்கும். அதுக்கு இன்றளையும் அதை நம்ம ஒரு பயனுள்ள ஒரு இடங்களாக மாற்ற முடியும்னு நான் நினைக்கின்றேன். ஸோ அந்த மாதிரி இந்த சத்திரங்கள் எப்படி அப்போ வந்து அந்த தரப்போஜி மன்னர் வந்து எழுதுறாரு, நான் இதுக்காக கொடுத்த நிலங்கள் நிறைய கொடுத்துருக்குறேன், ஆனால் அதெல்லாம் வந்து வானம் பார்த்த பூமியாக இருக்குது. ஸோ சில நேரங்களில் வருமானம் குறைஞ்சிரும், ஆனால் அந்த வருமானம் குறைஞ்சா கூட இந்த தர்மத்தை நம்ம குறைச்சிடக்கூடாது. ஆகவே நீ எனக்கு கொடுக்க வேண்டிய வருவாயிலிருந்து ஒரு தொகை எடுத்து இந்த தர்ம காரியத்தை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கிற மாதிரி அந்த பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டுக்கு எழுதுறாரு. இப்போ அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எழுதுறாரு, இது வந்து இந்த மண்ணுக்கே உள்ள பெருமை. அந்த காலத்திலேருந்து இந்த தர்மம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மண்ணு தர்மம் செய்யக்கூடிய மண், அதை நாம் என் காலத்திலும் அதை நீடித்து வியாபிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் தாங்க இந்த சத்திரம் நிர்வாகம். இன்றும் அந்த கட்டடங்கள் இருக்கின்றது, விடுதிகளாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறப்பு சகோதரரை நிறைய விடயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விடயங்கள் வந்து நம்ம கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய விடயங்கள், அதை பகிர்ந்துகிட்டு எங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு புதிய ஒரு பார்வை, புதிய வெளிச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். தஞ்சை மண்ணுக்குன்னு ஒரு ஒரு பெருமை உண்டு அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சாலும் அதற்கு பின்னாடி இருக்க காரணங்கள் நிறைய விடயங்கள் தெரியாமல் இருந்தது. அதற்கெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி சகோதரரே. மீண்டும் இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மெய்ப்பொருள் மூலமாக நமது நேயர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி.